தென்னை மரத்து இழப்பா இதில் தென்னங்கிடுகு செய்வாங்க. இதை தென்னங்கீற்றுன்னு சொல்லுவாங்க. இதை கிடுகு பின்னி வீட்டுகளெல்லாம் கூரை வேயிடுறாங்கல்ல அதுக்கு வேஞ்சிக்குவாங்க. அந்த வீட்டில் இருந்தோம்னா குழு குழு குழுன்னு இருக்கும், காத்தோட்டமாகவும் ஜிறுஜிலுன்னு. நம்ம ஏசிக்கு நம்ம வீட்டுக்குள்ளே ஏசி போடுறோம் இல்லையா, அது மாதிரி இந்த இதை வந்து கூரை வேஞ்சிருந்தோம்னா வீட்டுக்குள்ளே ஏசி போட்ட மாதிரியே இருக்கும், ஒரு குழு குழுப்பாக இருக்கும். அந்த காலத்து ஏசி பார்ப்பெல்லாம் ஏசி இல்லாத காலத்தில் இதுதான் ஏசி. தென்னங்கிடுகு போட்டு கூரை வேஞ்சு உக்காந்துக்கிடுவாங்க. இந்த பின்னுறாங்க பாருங்கள், பின்னி பின்னி அடுக்கி வைக்கிறாங்க. நீங்கள் பின்னி ஐயா ஒரு இது மட்டும் பின்னி காமிங்கயா. நீங்கள் எதாவது சொல்லணும்னா சொல்லுங்கய்யா. இந்த கிடுகு வந்து வெயில் ஆகுதுங்களாங்க, வெயிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏசி மாதிரி இருக்கும், ஏசி கரண்ட் வளர்த்தா இருந்தா ஏசி வரும். இது வந்து எந்த இது எவ்வளவு வெயில் காலத்துக்கு வந்து நல்லா கூலிங்காகவே இருக்கும், என்ன குறை போட்டாலும் நல்லா கூலிங்காகவே இருக்கும். கட்டடம்னா கீழே இருக்கா, ஏசி ஏசி சாமும் அது நல்லா. இப்ப இதெல்லாம் வாங்குறாங்களா, நல்லா கிடுகு நிக்காது, நல்லா வேற ஓடுது, வியாபாரம் நல்லா வியாபாரம் ஓடுது, நல்லா பதினஞ்சு போடுவாங்க. அதே போல இந்த உலாங்கா குடங்கள் போடுறாங்க, கல்யாணம் இந்த காது ஊத்துகளுக்கு, கோயிலுக்கு திருவிழா கோயில் திருவிழாவுக்கு பந்தா போடுறது வாங்குவாங்க. பெரும்பாலும் கோயில் திருவிழா கல்யாணம் அந்த விசேஷத்துல காது ஊத்துகளுக்கு பந்தல் போடுவாங்க. பந்தலுக்காக உண்டாங்க உட்காடுறதுக்கு ஒரு பந்தி நடத்துறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கூலிங்கா இருக்கும். இது பின்னியாச்சுப்பா அந்த கிடுகு, இதுதான் முழு கிடுகு. இப்படியே வச்சு வச்சு அப்படியே அடுக்கி அடுக்கி இந்த மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி கூரை வேஞ்சிருவாங்க, குழு குழு குழுன்னு இருக்கும். நீங்க பழைய சோறு ஊறுகாயுமா என்ன இல்ல சாப்பிடுறீங்க? தேக்கலையா? டெய்லி தான் சாப்பிடுவீங்களா? குழம்பு சோறு உங்க அப்பா ஒரு மணி நேரத்துக்கு வந்து எவ்வளவு சொன்னீங்க? பதினஞ்சு சொன்னாங்க, நீ எவ்வளவு பண்ணுவ? பத்து பண்ணுவியா? பரவாயில்லையப்பா, சரி நல்லா படிங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்ந்த வளமுடன். இப்படிக்கு பாட்டு